Hey guys, welcome to Stay Fit with Ramya. So protein bars, நிறைய protein powder பத்தி நான் பேசிருக்கேன் but protein bar பத்தி ரொம்ப பேசினது இல்ல. So I had a few requests. Protein bars பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? What are your thoughts? Should we buy them or not அப்படினு சொல்லி. Honestly speaking, இப்போ வந்து இந்த good food bad food லாம் நம்ம analyze பண்ண ஆரம்பிச்சிட்டோம். Health conscious ஆக ஆரம்பிச்சிட்டோம். போது this whole industry, food industry வந்து பயங்கரமா வந்து கன்சியூமரை ஏமாத்துறதுக்கான எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ ஃபீல் லைக் ஒரு பக்கம் வந்து இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல சொல்ல அதுலேயே வந்து லோ கேலரி, யூனோ, ஈஸிலி டைஜஸ்டபிள், வீகன் இப்படிலாம் ஒன்று வருது. அதை தாண்டி வந்து இந்த ஹெல்த் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் வந்து இன்னுமே நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கான நிறையா விஷயங்கள் வந்து இந்த ப்ரோட்டீன் பார் வில் பி லைக் சூப்பர் ஹை ப்ரோட்டீன், இதில் எக்ஸ்ட்ரா இன்னும் ஃபைபர் இருக்குது, இதில் வந்து இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மசில் பவர் கிடைக்கும், இந்த ப்ரோட்டீன் பார் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு நாளில் சிக்ஸ் பேக்ஸ் வந்துடும். இந்த மாதிரி விஷயமும் நான் நிறையா வந்து பேரலாக பார்த்துட்ருக்கேன். ஸோ ஐ வாண்ட் ஜஸ்ட் குவிக்லி எஜுகேட் யூ கைஸ் தட் ஆனஸ்ட்லி ப்ரோட்டீன் பாரை டெய்லி சாப்பிட்டு அதை நம்பி உங்களோட ப்ரோட்டீன் நீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ காஷன் செக், இட்ஸ் அ ரெட் ஃப்ளாக், நாட் அ குட் ஐடியா. ப்ரோட்டீன் பார் அப்படிங்கிறது ஷுட் நாட் பி பார்ட் ஆஃப் யுவர் எவ்ரி டே மீல் மீல் பிளான். எவ்ரி டே இதை நான் சாப்பிட்ணும் அப்படி ஒரு விஷயமா அது இருக்கக்கூடாது. ப்ரோட்டீன் பாருங்கிறது அப்போ எதுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இட் கேன் பி சப்போஸ் ஒரு கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு வெளில போகும்பொழுது பாக்கெட்டில் உங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் பார் இருக்குது அண்ட் திடீர்னு பசி எடுக்குது, அப்போ வந்து ஏதோ ஜங்க் சாப்பிட வேணான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் பார் இஸ் அ வெரி குட் ஐடியா. அதே சமயத்தில் வந்து இஃப் யூ டோன்ட் ஃபீல் லைக் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மார்னிங் ஒன் ஆட் டே, எனக்கு வந்து டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட பிடிக்காது, எப்பயாவது ஒரு நாள் வந்து ஐ ஃபீல் லைக் கொஞ்ச நேரம் வந்து லெட்ஸ் நாட் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு, அந்த மாதிரி டைமில் யூ கேன் ஹேவ் அ ப்ரோட்டீன் பார் அஸ் யோர் மீல் ரீப்ளேஸ்மெண்ட். உங்களுக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது, உங்களுக்கு இந்த பிஞ்ச் ஈட்டிங் ஹேபிட் இருக்குது, அப்போ ஏதோ ஒன்று அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் பாரையே அழகாக விச் ஐ ஆஃபன் கீப் சேயிங், அதை குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி யூ கேன் யூனோ யூஸ் தட் ப்ரோட்டீன் பார் வில் ஹெல்ப் யூ. அண்ட் டெய்லி ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சேஞ்சுக்காக வந்து ப்ரோட்டீன் பார் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா சூப்பர், கோ ஃபார் இட். பட் அட் த சேம் டைம் கைஸ், ஐ வாண்ட் டு ஆல்சோ எஜுகேட் யூ, இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, க்ரோசரி ஸ்டோர் போகிறீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் பார் செக்ஷனே இருக்கும். அதில் வந்து எக்கச்சக்கமான ப்ரோட்டீன் பார்ஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றத்தையும் வந்து யூ ஹாவ் டு பி அவேர். சும்மா ஒரு ப்ரோட்டீன் பார் எடுத்துட்டோம்னா ஓகே ஆசம் நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் அப்படி கிடையாது. இது ப்ரோட்டீன் பார் எடுத்து பார்த்துட்டு ப்ளீஸ் ஐ கீப் எஜுகேட்டிங் யூ ஆல் த டைம். ஒரு பேக்கெட் ஃபுட் வாங்கினீங்கன்னா பின்னாடி திரும்பி நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷனை பார்க்க ஆரம்பிங்க. ஸோ திஸ் கோஸ் த சேம் ஃபார் ப்ரோட்டீன் பார் ஆல்சோ. அதில் என்ன போட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பாருங்கள். அந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் முதல் மூணு நாலு இன்க்ரீடியன்ட் என்னவோ அதுதான் மெயின் காம்போசிஷன் ஆஃப் த ப்ரோட்டீன் பார். ஸோ அதில் வந்து சுகர் இருக்கா, இல்லை வந்து சுகரையே வேறு மாதிரி ஏதாவது பேரை வச்சு அவங்க போட்டிருக்காங்களா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூ நோ தட், பிகாஸ் அதை வச்சு யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் இந்த ப்ரோட்டீன் பார் குட் ஆர் பேட் ஃபார் யூ. எத்தனை இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, லைக் பெரிய ஒரு லிஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தட் மீன்ஸ் இட்ஸ் நாட் அ கிரேட் ஐடியா டு சூஸ் த ப்ரோட்டீன் பார். முடிஞ்ச லெவலுக்கு இவ்வளோ கம்மியாக லிஸ்ட் இருக்கோ அதுதான் பெட்டர். அண்ட் நெக்ஸ்ட் யூ ஹவ் டு லுக் இன் டு த மேக்ரோஸ், கேலரிஸ் எவ்வளோ போட்டிருக்கு. மேக்ரோஸில் வந்து கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்டு ஆடட் சுகர் இது மூணையும் கட்டாயமாக பாருங்கள். கார்போஹைட்ரேட் எக்கச்சக்கமாக இருக்குது, லைக் ஒரு 12-15 கிராம்க்கு தாண்டி இருக்குன்னா வேஸ்ட்டு, அந்த ப்ரோட்டீன் பார் நீங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமே இருக்கலாம். அதே மாதிரி ஃபேட் வந்து பயங்கரமாக எகிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், லைக் விச் இஸ் பியாண்ட் ஐ வுட் சே அகேன் ஒரு 12-15 கிராம்க்கு மேலே ஃபேட் இருக்குது ஒரு ப்ரோட்டீன் பார்லனா இட்ஸ் வெரி வெரி ஹை. ப்ரோட்டீன் மாத்திரம் பார்த்து யூஸ் இல்லை, ஆடட் சுகர்னு ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து கொலஸ்ட்ரால்லாம் ஜீரோ அதெல்லாம் நல்லா சேஃபாக போட்டுட்டு ஆடட் சுகரில் வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாக இருந்தாலும் அது நிறையா இருக்கும். திஸ் ஆடட் சுகர் பற்றி ஐ ஹாவ் டு எஜுகேட் யூ. தி சம்திங் கைஸ் கால் ஆஸ் சிம்பிள் சுகர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சுகர். சிம்பிள் சுகரில் வந்து நம்ம சாப்பிட்ற அந்த டீஸ்பூன் சுகர் ஆர் ப்ராசஸ்டு ரிஃபைன்ட் சுகர் அது வந்து சிம்பிள் சுகர். அதே மாதிரி வந்து ஃப்ரக்டோஸ் ஃப்ரூட்ஸ்லேருந்து வருது, ப்ரோட்டீன் பாரில் நிறையா வந்து ஃப்ரக்டோஸ் ஜென்ரலாக போடுவாங்க, அதெல்லாம் வந்து சிம்பிள் சுகர். சிம்பிள் சுகரில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உடனே இன்சுலின் ஹார்மோன் இன்சைட் அஸ் வில் ஸ்பைக் அண்ட் அந்த சுகரை வந்து இம்மீடியட்டாக எனர்ஜியாக அது கன்வெர்ட் பண்ணணும், அது பண்ண முடியாது பிகாஸ் வி ஆல்ரெடி ஹேவ் எனர்ஜி இன் அஸ். ஸோ அது அப்படியே போய் லிவரில் வந்து உட்காந்துரும், அது நாலு டைவில் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இது நமக்கு வேணாம் இல்லை, அதுவும் ப்ரோட்டீன் பார் சாப்பிட்டுட்டு நம்ம யாராவது வந்து ஃபேட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைப்போமா? அதை சாப்பிட்ற க்ரௌடே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற க்ரௌடு தான். ஸோ சூஸ் த ரைட் ப்ரோட்டீன் பார் அண்ட் தென் இன்வெஸ்ட் அப்படின்றது தான் என்னோடய ஃபஸ்ட் கைட்லைன். விச் மீன்ஸ் வாட் இஸ் குட் அபவுட் அ ப்ரோட்டீன் பார், நான் எப்படி என்னோடய ப்ரோட்டீன் பாரை சூஸ் பண்ணணும், இது உங்களோட அடுத்த கேள்வியாக இருந்ததுன்னா, த ஃபர்ஸ்ட் திங் ஐ திங்க் யூ ஷுட் லுக் ஃபார் இஸ் த மேக்ரோ நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன்
அண்ட் த அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ், எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அந்த சைஸ் ஆஃப் பாருக்கு, எவ்வளோ மேக்ரோஸ் போட்டிருக்காங்க, நான் இப்போ சொன்ன இந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், ஆடட் சுகர், அதை முதல்ல பாருங்கள். ரெண்டாவது விஷயம் வந்து அபவுட் த டேஸ்ட், பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே வி நீட் டு சூஸ் அ ப்ரோட்டீன் பார் விச் வி டேஸ்ட் குட். இல்லை அதுக்கு தானே ப்ரோட்டீன் பாரே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லைனா வந்து வெறும் ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டு போகலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோட்டீன் ஷேக் அண்ட் ப்ரோட்டீன் பார் என்ன தெரியுமா? ப்ரோட்டீன் ஷேக் வந்து மோஸ்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த ப்ரோட்டீன், அதனால அது ப்ரோட்டீன் பவுடர். அதில் கார்போஹைட்ரேட், ஃபேட் எல்லாம் சும்மா ஒரு 2 கிராம், 3 கிராம், 5 கிராம், ஒரு நல்ல ப்ரோட்டீன் பவுடர்னா சொல்கிறேன், அவ்வளோதான் இருக்கும். பட் இதுவே நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் பார் பக்கம் போனீங்கன்னா, இன்வேரபிளி இட்ஸ் நாட் ஜஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் யூஆர் ஹேவிங், அதோடு சேர்ந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கார்ப்ஸு, ஃபேட் எல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க, அதோட அளவு தான் கொஞ்சம் லைட்டாக மாறும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் யூஆர் கோயிங் ஃபார் த ரைட் ப்ரோட்டீன் பார் ஆர் நாட். ஸோ ஒரு நல்ல ப்ரோட்டீன் பாரில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஏ த மேக்ரோஸ் விச் ஐ ஜஸ்ட் ஸ்போக் அபவுட், ரெண்டாவது வந்து த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட், நான் அதையும் பற்றி உங்ககிட்ட பேசினேன், இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குது, எவ்வளோ சேஃபாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் must definitely be the taste, because நல்ல டேஸ்ட் இல்லாமல் நம்ம எப்படி ப்ரோட்டீன் பார் சாப்பிட முடியும்? என் வீட்டில் பெல் அடிக்குது, நான் என்ன செக் பண்ணிட்டு வரேன், அப்படி இருங்க. நவ் வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ், எனக்கு வந்து மை ப்ரோட்டீன் புதுசாக அவங்களோட லேயர்டு ப்ரோட்டீன் பார், அது வந்து இந்தியா தவிர இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையும் ஆல்ரெடி ரிலீஸ்ட் நமக்கு வரதுக்கு முன்னாடி. என் ஃப்ரெண்ட்ஸ் அப்ராடில் இருக்கிறவங்களாம் ஓ மை ப்ரோட்டீனோட பெஸ்ட் ப்ராடக்ட் இது தான் அது இதுன்னு பயங்கரமாக என்னை வந்து வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்க இந்த மாதம் அதை அனுப்பிச்சிருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு இப்போ உங்கள் முன்னாடி நான் ட்ரை பண்ணி அதில் இருக்கிற மேக்ரோஸ்லாம் ஓகேவா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணலாம். This is it, the layered protein bar, peanut butter odd. This is very nice to see in the packaging, enak pidichirukku. Treat without the cheat appdin potturukanga, adu evlo thora unmangiradha ipo nama konja nerathla paakaporum. This is saying that oru protein bar la vandu 20 grams of protein irukam, which is equivalent to oru scoop of protein powder nama saapta இருக்கிற லெவலுக்கு, அண்ட் 2.4 கிராம் தான் சுகர், ஆடட் சுகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் திஸ் இஸ் ட்ரூ, இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ, ரியலி ஐம் சேயிங். சாக்லேட் பீனட், ஸோ சில விஷயங்கள் வந்து கரெக்டாக சில ப்ரோட்டீன் பாரில் இருக்கும், பட் எங்கே அவங்க மிஸ் பண்ணுவாங்கன்னா அந்த டேஸ்ட் ஃபேக்டரில். நமக்கு டேஸ்ட்டும் வேணும், இன்க்ரீடியன்ஸும் கரெக்டாக இருக்கணும், மேக்ரோஸாக கரெக்டாக இருக்கணும், அதான நியாயமான விஷயம். ஸோ ஐ எம் ஓப்பனிங் அப் மை ஃபர்ஸ்ட் வெரி ப்ரோட்டீன் பார், த லேயர்ட் ப்ரோட்டீன் பார். நைஸ்யா, கலர்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல, ஸோ இட் லுக்ஸ் வெரி அட்ராக்டிவ். Now, உங்கள் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐ வில் ஹேவ் த ஃபர்ஸ்ட் பீஸ் அண்ட் தென் வி வில் டிஸ்கஸ் த மேக்ரோஸ், ஓகே? ஆர் மேபி வி ஷுட் டூ த அதர் வே ரவுண்ட். நான் வந்து முதல்ல மேக்ரோஸ் என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ப்ரோட்டீன் பார் பொறுத்த வரைக்கும் த நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் செஸ் ஒரு ப்ரோட்டீன் பார் விச் இஸ் 60 கிராம்ஸ் கிவ்ஸ் 230 கிலோ கேலரி. ஐட் சே நாட் பேட், எனி திங் அண்டர் 300 கேலரிஸ் வில் பி குட், பிகாஸ் வந்து நீங்கள் அதை மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா 230 கிலோ கேலரிஸ் பர் பார் இஸ் அப்சல்யூட்லி நாட் பேட். And இதில் வந்து ப்ரோட்டீன் 20 கிராம்ஸ், விச் இஸ் அன் எக்ஸலன்ட் திங். கார்போஹைட்ரேட் இஸ் அ லிட்டில் ஹை, 19.2. ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், இட்ஸ் லிட்டில் ஹை, ஐ வுட் ப்ரிஃபர் சம்திங் அண்டர் 15. பட் அகேன், இது வந்து நீங்கள் மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சாப்பிட போகிறீங்களா, இல்லை வந்து கட் பண்ணி பீஸாக சாப்பிட போகிறீங்களா, அதை பொறுத்து இருக்குது. இஃப் இட் இஸ் கோன் டு பி அ மீல் ரீப்ளேஸ்மெண்ட், எனி திங் பிலோ 25 கிராம் ஃபார் ஒன் மீல், கார்போஹைட்ரேட் வந்து 25 கிராம்க்கு கம்மியாக இருந்ததுன்னா இட்ஸ் ஓகே. ஸோ நீங்கள் இதை மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. நீங்கள் வந்து ஏதோ ஸ்நாக்காக வந்து ஒரு பெரிய ஃபுல் மீல் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இதை சாப்பிட்றீங்கன்னா நாட் ஓகே. அப்புறம் வந்து சுகர்ஸ் வந்து 2.4 கிராம், எக்ஸலண்ட் மை ப்ரோட்டீன், ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ ஃபார் திஸ் ஒன். அப்புறம் ஃபேட் வந்து 9.4 கிராம், டீசென்ட். நான் சொன்னேன்ல, ஃபேட் வந்து அகேன் 10 to 12 கிராம்க்கு கம்மியாக இருக்கிறது தான் பெட்டர், இவங்க 9.4ல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதில் சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து வெறும் 2.4 கிராம், சூப்பர் குட். அண்ட் ஃபைபர் வந்து 6.3 கிராம், ஃபைபர் இஸ் குட், ஃபைபர் இஸ் ஆல்வேஸ் குட், ஸோ ஐ லைக் திஸ். இன்க்ரீடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல் 2-3 இன்க்ரீடியன்ட் நான் படிச்சுட்ருக்கேன், மில்க் ப்ரோட்டீன், மில்க் ஓகே. அடுத்தது வந்து ஐசமால்டோ ஆலிகாசெக்கரைடு, ஹியூமிகேண்ட் கிளைசரால், வெஜிடபிள் கிளைசரால் அண்ட் மில்க் சாக்லேட். ஸோ இது எல்லாமே என்ன தெரியுமா, அந்த முதல் வந்து எனி வே ப்ரோட்டீனில் நம்ம பார்க்குற விஷயம் மில்க் ப்ரோட்டீன்னு. அடுத்த மூணுமே வந்து தேர் லைக் மோர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ் மிக்சிங்க்காக, அந்த லேயரிங்க்காக இந்த ப்ராடக்டில் இருக்கிற அந்த பீனட் பட்டர் அதோட மெயினான இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம், கோகோ பவுடர், வே பவுடர், சோயா ஸ்ப்ரெட், வெஜிடபிள் ஆயில். ஐ திங்க் தீஸ் ஆர் ஆல் ஓகேயா, ஐ மீன் நம்ம ஐடியலி கேட்டிங்கன்னா எதுவுமே ப்ராசஸ் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து பெருசாக தெரியும். ப்ராசஸ் ஃபுட் லிமிட்டடாக சாப்பிட்றவங்க, விச் இஸ் லைக் மீ, பிகாஸ் ஐ வாண்ட் டு லிவ் மை லைஃப், ஐ டோன்ட் வாண்ட் டு பி சம் ஒரு சேஜ் மாதிரி, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு திஸ் இஸ் அ டீசென்ட் இன்வெஸ்ட்மெண்ட். த ஒன்லி திங் ஐ திங்க் மை ப்ரோட்டீன் ஷுட் ஒர்க் ஆன் ஜென்ரலி இஸ் தேர் ப்ரைசிங்.
இதை நான் வந்து டீம் கிட்டே நிறையா தடவை சொல்லியிருக்கேன். பிகாஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, எப்பயாவது நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வாங்கலாம். ஸோ அவங்களே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து சஜஸ்டட் யூஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க. கன்சியூம் ஆஸ் அ ஹை ப்ரோட்டீன் ஸ்நாக் ஆஸ் அண்ட் வென் ரிக்வயர்ட். டெய்லி சாப்பிடணுங்கிறது கிடையவே கிடையாது. உங்களுக்கு பசி எடுக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்நாக்காக இது இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது பியூட்டிஃபுல்லான ஸ்நாக், டேஸ்டியான ஸ்நாக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா டேஸ்ட் இட் ஃபார் யூ ஓகே, நாட் ஃபார் மீ. வாவ், ஸோ கூல், க்ரன்ச்சியாக இருக்குது. இட்ஸ் அ சிக்ஸ் லேயர்ட் பார். அதில் வந்து பீனட் பட்டர் இருக்குது. யூ கேன் சி த க்ரன்ச்சினஸ் இன் த டாப் அண்ட் இட்ஸ் லேயர்ட் வித் ஸோ மெனி அதர் திங்ஸ். ஸோ இட்ஸ் கேன் ஆஃப் நைஸ், டெம்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே, ரைட்? ஓகே, நான் உங்களோட டேஸ்ட் இட். Oh my god, it's yum. It's yum. Mind blowing arc. It's totally worth it. I think I'm going to try 2-3 other ways of having it. எனக்கு பிடிச்ச way of having my protein any of the snack is அந்த ஒரு பார். இப்போ இது பார்த்தோம்ல, இதுவாக இருக்கட்டும் இல்லை மை ப்ரோட்டீன் குக்கியாக இருக்கட்டும், I'll break it into small pieces. அதுக்கப்புறம் மைக்ரோவேவில் வந்து ஜஸ்ட் ஒரு 15 seconds அதை அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்ற சுகம் வந்து வேறு. அது வந்து வேறு லெவலில் இருக்கும். இட் பி குயி, இட் பி க்ரன்ச்சி, ஒரு ப்ரௌனி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் பையிங் திஸ், ட்ரைட் அவுட் தட் வே ஃபர்ஸ்ட். அது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரியும் உங்களோட ஹேண்ட்பேக்கில் போட்டு யூ கேன் ஹேவ் இட். ஸோ ஐ லவ் இட். ஐ வுட் சே திஸ் இஸ் அ 9 to 9.5 on 10 ஃபார் மீ, பிகாஸ் எனக்கு வந்து ஐ எம் ஹாப்பி வித் த வே இட் டேஸ்ட், ஐ எம் ஹாப்பி வித் த மேக்ரோஸ். இன்க்ரீடியன்ஸ் மாத்திரம் ஒரு பெரிய லிஸ்ட்டாக தான் இருக்குது, பட் ஐ கெஸ் தே கேன் ஷார்டன் இட். இது ஒரு லேயர்ட் பார் அப்படிங்கும் போது யூ கான்ட் ப்ரிவெண்ட் தோஸ் இன்க்ரீடியன்ஸ். நிறைய விஷயம் ஆட் பண்ணணும்ல. இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பார், வெனிலா பார், சாக்லேட் பார்னு அந்த இன்க்ரீடியன்ஸ் கம்மியாகிடலாம். பட் பிகாஸ் ஆஃப் தேட் ஐ ஃபீல் இட்ஸ் மோர். ப்ரைசிங் கேன் பி இம்ப்ரூவ்ட், பட் அதர்வைஸ் ஐ ரியலி லைக் இட். அண்ட் த குட் திங் இஸ் அபவுட் ப்ரைசிங் பற்றி பேசும்பொழுது, இன்னிலிருந்து டில் த 31st of December இந்த வருஷ கடைசி வரைக்கும் there is an ongoing sale of my protein. So neenga edhu vaangnalum, inda layered bar ah irukatum, whey protein ah irukatum, illa vera edhavadhu onnu, oru dress vaangano nenikringa, invest pandringa my protein la na, enoda code ramya, inda code use panninga appdin sonna ungalku flat 30% off on any product. So eppa inda sale varungiradha inime na adikadi ungalku information ah solven. Keep your stock, ungalku enna vaanganumo, on hold. அண்ட் இந்த மாதிரி ஒரு சேல் வரும்போது கொஞ்சம் ஒரு பல்காக வாங்கிடுங்க, பிகாஸ் யூ வில் கெட் த டிஸ்கவுண்ட். அண்ட் எப்போதுமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், வே ப்ரோட்டீன் அண்ட் ஆல் தேட்னும், நீங்கள் பல்காக வாங்கும்போது யூ வில் சேவ் அப் மோர் மணி. ஒரு பீஸ், ரெண்டு பீஸ்லாம் வாங்கும்போது யூ வில் நாட் பி சேவிங் ஸோ மச் மணி, ஈவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட் ஃபார் த வே ப்ரோட்டீன். ஸோ கீப் தட் இன் மைண்ட். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு செக் அவுட் த லேயர்ட் பார், டூ டூ இட் ட்யூரிங் த சேல் டைம், விச் இஸ் ஃப்ரம் டுடே டில் த 31st. அண்ட் யூஸ் மை கோட் ரம்யா and you will avail the discount. Link description la irukku, ungalku shopping link my protein odathu. And I hope you enjoyed this video. Thank you.